எரிச்சல் பண்ணிருக்கியா? அடிச்சு மூணு வச்சு நடிப்பு நீலு கண்ணீர்லாம் விடாத. எப்படி ப்ரோ போடான்னு சொல்ற? இங்க பாரு, அவர் எனக்கு நியாயம் கேட்க வந்து நீ மட்டும் வரலன்னா சத்தியமா நான் கத்தி எடுத்து குத்திப்பேன். ஒழுங்கா வா, நான் குத்திப்பேன். இஷ்டம். கட் பண்ணுறான் பாருங்களேன். இப்போ தானே வரேன்னு சொன்னா உள்ள. ஹலோ, ஏ வா, சும்மா டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. எதுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்க? இப்போ நீ வரலன்னா நான் கையில் கத்தி வச்சுருக்கேன். சத்தியமாக என் கையை கிழிச்சுக்கிட்டேன். வா, வந்து ரத்தம்லாம் வருது பாரு. ஏ, என்ன எரிசல் பண்ணிட்டு இருக்காத, அந்த ட்ராமா. நீ வரலன்னா நான் கத்தியோட ஆஃபீஸ்க்குள்ளே வருவேன், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏற்கனவே வந்ததுக்கு என்ன போட்டு கிளி கிளி கிழிச்சிட்டு இருக்காங்க. என்ன கிழிச்சாங்க? உன் குடும்பமே சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்துன்னு பாக்குறீங்களா? இப்ப நீ வெளியே வா. எனக்கு நீ வெளியே வரலன்னா சத்தியமா நான் உள்ள வருவேன் கத்தியோட. இந்த எமோஷனல் டிராமாலாம் என்கிட்ட பண்ணாத. உனக்கு எல்லா நான் பொண்ணுங்கலாம் பேசுறதுல உனக்கு எமோஷனல் டிராமா மாதிரி தான் தெரியும். நீ என்னப்பா வேற பொண்ணை பார்த்துட்டு போயிருவா? என் வாழ்க்கை என்ன பண்ற? அஞ்சு வருஷம் சுத்தணுமே, அதுக்கு என்ன சொல்லுவ? எனக்கு வாயில கெட்ட வர வார்த்தை வர வைக்க ஜிஜோ. எனக்கு சத்தியமா காண்ட் ஆகுது. பொறுக்கி எச்ச எச்ச பீத்தி நீ எல்லாம் உண்மையில பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? ஜிஜோ ஜிஜோ, இப்ப நீ வரலன்னா சத்தியமா கேவலப்படுத்துவேன் உன்னை. வெளியே வா ஜிஜோ. ஜிஜோ, ஏய் ஏய் ஏய், எதுக்கு இது? நான் உன உண்மையே சொல்லிட்டேன், வெளியே போ, வெளியே போ. நான் கையை அப்படி கிழிச்சுப்பேன். எரிச்சல் பண்றியா? அடிச்சு மூணு எமோஷனல் டிராமா. இந்த டிராமாக்கெல்லாம் நான் ஒன்றும் பயங்கர ஆள் இல்லை. வலிக்குது, எல்லாரும் பார்க்குறாங்க, நான் அசிங்கப்படுத்துறியா? பார்க்கட்டும் பார்க்கட்டும். இப்போ நீ வந்து காலில் கூட விழுகிறேன். சும்மா டென்ஷன் ஏற்றிட்டு இருக்க. எல்லாரும் பார்க்குறாங்க, நம்ம பார்க்குறாங்க. செம்ம டென்ஷன் ஆகும். எடுத்து போய் சாவு, நீ வேற எங்கே போய் சாவு? இந்த தெருவில் இங்கே பாருங்க, கை பாரு. சாவு சாவு, எதுக்கு சாவு சாவுன்னு சொல்கிறேன். டென்ஷன் ஏற்றிட்டு ஓடிடு, செம்ம காண்டாயிருவான். ப்ளீஸ் வா, நான் தெரியாம தான் நான் ஓ உங்க என்ன கேமரா எல்லாம் அடிச்சு உடைச்சிருவோம். சும்மா கிளம்பி எலும்புலேயே அடிச்சுட்டு
நீ காலில் உழு கையில் உழு இதெல்லாம் என்ன இது பண்ணுது இனிமேல் இந்த பக்கமே வந்துடாத எதுக்கு இங்கே வர அம்மா எப்படிதான் உங்க பொண்ணுங்களுக்கு அப்படியே உடனே வருமா தெரியல இந்த நடிப்பு நடிப்பு நீல கண்ணீர்லாம் விடாத கிளம்பி போயிரு இந்த மாதிரி நடிப்புல நடிச்சிட்டு இருக்காத என் வேலைக்கு உழ வைக்காத கிளம்பி போயிரு இந்த பக்கம் என்ன கத்தி வச்சா பயமா இருக்கா பயம் இல்ல ஒண்ணு என்ன குத்து இல்ல ரெண்டு பேரும் குத்தி இதே இடத்துல செத்துருவோம் நீ யாருக்கு கிடைக்க கூடாது ஜிஜோ அப்படிதான் ஒரு பையன் எப்படி ஒரு பொண்ணு யாரு கிடைக்கூட நினைக்கிறானோ அதே மாதிரிதான் ஒரு பொண்ணு நினைப்பாவா குத்தவா பயமா இருக்குல்ல பயமா இருக்கா வா என்ன குத்துவா ஒழுங்க கிளம்பி போ சரி கூட ஏதாவது கொஞ்ச நேரம் பேசுன அப்புறம் கிளம்பி டைம்ல வந்து டார்ச்சர் பண்ணிட்டு சும்மா எம்டி கிட்ட பேசுவோமா எம்டி கிட்ட பேசி சொல்றேன் அவர் நம்மள சேர்த்து வைக்கணும் அவர் சேர்த்து எல்லாம் வைக்க மாட்டாரு போடி டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத எம்டி கிட்ட பேசுவா கத்தி எடுத்து ஒண்ணு பிளாக்மெயில் பண்றியா ஆபீஸ்க்கு எரிச்சல் பண்ணிட்டு இருக்காத ப்ரோ எப்படி ப்ரோ உங்களுக்கு கால் பண்றா சும்மா ஏ அவரே வாடா போடான்னு சொல்ற இங்க பாரு அவர் எனக்கு நியாயம் கேக்க வந்து மேல கை வைக்காத மேல கை வைக்காத அடிக்காத ஜிஜோ ப்ளீஸ் மேல கை வைக்கிற ஒரு லிமிட் தான் உனக்கு அதான் முடிஞ்சு போச்சுங்கறல எல்லாமே தேவலாம் இவர் பண்ணிட்டு இருக்காத ஏய் ஆஃப் பண்றா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை ஆஃப் பண்றா சரி சரி ஏய் என்ன சாரி வா சாரி ஏய் சும்மா எரிச்சல் பண்ணிட்டு இருக்காத கிளம்பிட்டே இரு வா சாரி மா சரி நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா முதல்ல ஆஃப் பண்ண சொல்ல அவனா செம்ம டென்ஷன் ஆகுது சரி என்ன கல்யாணம் பண்ணி போய் சொல்ல அப்பதான் அவர் ஆஃப் பண்ணுவார் எனக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கணும் ப்ரோ சொல்லு சொல்லு ப்ரோ கல்யாணம் பண்ணேன்னு சொல்லு ஏய் நான் என் வீட்டில் கேட்டுட்டு தான் பண்ணுவேன் உன் இதுக்கெல்லாம் என்னால் பண்ண முடியாது என் அப்பா அம்மாவையும் சேர்த்து பார்க்கணும் உன்னை மட்டுமே தொங்கிட்டு இருக்க முடியாது என்னால் அப்புறம் எதுக்கு 5 வருஷம் நீ லவ் பண்ண ஏ லவ் பண்ணுறப்ப நல்லா தான் இருந்துச்சு இப்போ பிடிக்கல அதான் எல்லாம் பண்ணும் போது நல்லா தான் இருக்கும் அப்படிதானே நான் என்ன சொல்கிறேன் அதெல்லாம் சொல்ல கிடையாது சரியா தேவையெல்லாம் பேசுறது வாய்கெல்லாம் கிழிச்சிருவேன் கிளிப்ப உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு நினைக்காது எஞ்சி போடி காண்டாவது முடியாது போக மாட்டேன் கிளம்பிட்டே இரு எம்டி சார் இங்க வாங்க எம்டி எம்டி குடிஞ்சி வர டைம் ஆச்சு ஒழுங்கா எஞ்சி போடி
ஒழுங்கு மரியாதை போடி முடியாது ப்ரோ. ஒண்ணும் இல்ல ப்ரோ, ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடுறேன். உடனே உடைய கூப்பிட்டுருவாங்களே, வாங்க வாங்கன்னு வா. நம்ம கிளம்புவோம், அந்த வேலை நம்மளுக்கு தேவையில்லைவா. சரி, அப்ப வெளியே எங்க மீட் பண்ணுவோமா சொல்லு, அதே சொல்லு. இப்ப நீ போ சரியா, ஒரு 5:30 நானே வரேன். 5:30 பீச்சுக்கு வரேன். சரி, பீச்சுக்கு வந்து நான் பேசலாம். உண்மையிலே ப்ராமிஸா? உண்மையில ப்ராமிஸ். சத்தியமா வரல, நான் அங்க மண்ணனையோட வருவேன் பீச்சுக்கு. யோ, இந்த எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாதீ. சும்மா கத்தியோட வந்தேன், அப்புறம் மண்ணெண்ணெய் தீப்பட்டி அதோட வருவேன் பாக்கறியா? உங்களுக்கு இதான் தெரியுமா? பொண்ணுங்களுக்கு இதான் தெரியும். அதுதான் தெரியும், என்ன பண்ணுவேன். சரிடி போடி, பீச்சுக்கு போ. 5:30 வந்து நானே பார்க்கறேன் சரியா? இல்ல ஒரு காபி ஷாப், ஆமா நம்ம எப்பயும் ரெகுலரா போவோம்ல, அந்த காபி ஷாப் போ. சரி, எனக்கு ஒரு கிஸ் கொடு. அதெல்லாம் அங்க வந்து தர, சும்மா அசிங்கப்படுத்திட்டு இருக்காத. இங்க ஆபீஸ் வரையெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, காண்ட் ஏத்திட்டு இருக்காங்க. இதுவும் போச்சுன்னா அப்புறம் கல்யாணம் பண்ற, அது பண்ற, இது பண்றதுன்னா தெரியாது. என்னது கிளம்பி போ. அதான் எதுக்கு நீ தெரியாம வச்சிருக்கன்னு தெரியுது. ஏய், ஏஞ்சி 7 மணிக்கு போடி, 7 மணிக்கு வரேன் போ. ப்ரோ நீங்க தான் சாட்சி ப்ரோ, அவன் 7 மணிக்கு நம்ம எங்க பீச்ல தானே. எங்க வேணாம், காபி ஷாப் போ. எந்த காபி ஷாப்? நீ எப்பயும் போற ரெகுலர் காபி ஷாப் போ. சரி வாங்க, நம்ம போலாம். நான் திரும்ப வருவேன், நீ அங்க காபி ஷாப் வரலன்னா திரும்பி இதே ஆபீஸ் வருவேன். போடி போடி. மயக்கமே வருது சத்தியமா. மனசாஜி தொட்டு சொல்லிடு, இந்த டெலிட் பண்ணிடு, தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டுருந்துன்னு வச்சுக்கேன். அவர் பண்ண மாட்டார். நீ எதுவும் இது பண்ணலன்னா நாங்கள் போடுவோம். எப்படா இதெல்லாம் கேமராமேன் வீடியோ எடுக்கிறீங்க? அவருக்கு மனசு இருக்குப்பா, அவருக்கு கல்யாணம், குழந்தை இருக்கு, அதுவும் லவ் மேரேஜ் தான். ஒன்ன மாதிரி அத்து விட்டு போகிறதுக்கு ஏ, அவர் தான் ஒரு பொம்பளையை கேமரா எடுக்கிறார், அதுக்கு நான் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டா இருக்கு இந்த மாதிரி. ஏ சிப்ப வா, நான் 7 மணிக்கு வெயிட் பண்ணுவேன். ப்ரோ வா, ப்ரோ ஏறிக்கோ வா, ஏறுங்க.